தமிழ் சினிமாவில் கடந்த சில வருடங்களாகவே பேய் படங்கள் அதிக அளவில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக ஹாலிவுட் பேய் படங்களுக்கு தமிழ் ரசிகர்கள்ட்ட எப்போவுமே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அப்படி தமிழ் ரசிகர்களை கொள்ளை கொண்ட ஹாலிவுட்டில் வெளியான சில பேய் படங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தி விஜில். இந்த படத்தில் டேவ் டேவிஸ், மெனாஷே லுஸ்டிக், மல்கி கோல்ட்மேன், பிரெட் மெலமெட் மற்றும் லீன் கோஹன் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு இளைஞன் ஒரு இடத்துல ஒரு சடலத்தை பார்த்து பயப்படுற மாதிரியும் அந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியாமல் போராடுற மாதிரியும் இந்த கதைகளும் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்பியஸ். இந்த படத்தில் ஜாரட் லெட்டோ, மார்ட் ஸ்மித், அட்ரியா அர்ஜோனோ, ஜாரட் ஹாரிஸ், அல் மாட்ரிகல் மற்றும் டைரஸ் கிப்சன் அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இரத்த புற்றுநோயை கொண்ட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஞ்ஞானி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நோயை குணப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் அவரையும் வந்து ஒரு காட்டெரியாக மாறிடுறாரு. இப்படி தான் இந்த கதைகளை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த குவைட் பிளேஸ் பார்ட் டூ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து ஒரு எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க எப்படி தப்பிக்க போராடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் நைட் இன் சோஹோ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அன்யா டெய்லர் ஜாய், தாமஸின் ஹர்காட் மெக்கன்சி மற்றும் மார்ட் ஸ்மித் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் வெறி கொண்ட ஒரு பொண்ணு 60 வயசு மாற மாதிரி வந்து இந்த கதைகளும் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைரல். இந்த படத்தில் கிறிஸ் ராக் மற்றும் சாமுவேல் எல் ஜாக்சன் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கொடூரமான கொலையை விசாரிக்கக்கூடிய போலீஸ் சூப்பரியம் நபர்களை மையமாக வச்சு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி காஞ்சூரிங் டெவில் மேட் மி டு இட். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி ஃபார்வர் பர்ஜ். இந்த படத்தில் வந்து ஒரு தம்பதி ஒரு இடத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்து தப்பிக்க முடியாமல் பயப்படுறாங்க. அதாவது எதிரிகளால் இவங்க ஒரு இடத்துக்குள்ளே மாட்ட விடப்பட்டு அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ளேருந்து தப்பிக்க முடியாமல் பயப்படுற மாதிரி சில காட்சிகள் வந்து இந்த படத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டோன்ட் பிரீத் பார்ட் டூ. இந்த படத்தில் ஒரு பார்வை இல்லாத ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை வந்து தத்தெடுத்து வளர்க்குற மாதிரியும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணை சில கும்பல் கடத்திட்டு போகிற மாதிரியும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மனுஷன் வெளி உலகத்தில் என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி இந்த கதைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் நிறைய படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.